குறைந்த விலையில் வாகனம் கொள்வனவு செய்வது தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்து சிசி இலக்கங்களை மாற்றி அதிசொகுசு வாகனங்கள் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான வாகனங்கள் பற்றிய தகவல்கள் இருந்தால் அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்குமாறு கூறப்பட்டுள்ளது. 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனம் ஒன்று 25 லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் பாணந்துறை போலீசார் மாறுபிடத்தில் சென்று செய்த விசாரணைகளில் இந்த மோசடி குறித்த தகவல்கள் அம்பலமாகியுள்ளது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி இந்த வாகனம் விற்பனை செய்யப்படவிருந்தது என போலீசார் தெரிவித்தனர். பாரிய அளவில் வாகனங்களை இறக்குமதி செய்யும் வர்த்தகர் ஒருவர் இந்த மோசடியின் பின்னணியில் இருப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரியப்பட்டுள்ளது. ஆடம்பர வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டால் அது குறித்து மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் இவ்வாறான மோசடிகளில் சிக்கிவிடக்கூடாது என போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நிலையான அமைச்சரவை ஸ்தாபிக்க உள்ளதாக ஜனாதிபதி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து எமது அரசியல் ரீதியான தீர்மானத்தை அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாக சிலங்கா பொதியன பெரமுன தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் தெரிவிக்கையில், சிலங்கா பொதியன பெரமுனவின் பெரும்பாலான சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கு தற்காலிக அமைச்சரவையில் அமைச்சு பதவிகள் வழங்கப்படாமை குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் ஒன்றிணைய இணக்கம் தெரிவித்துள்ளதால் நிலையான அமைச்சரவை ஸ்தாபிக்க முடியாது என ஜனாதிபதி குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்க்கையினை நகர்த்தும் மக்கள் மீது புதிய வரிச்சுமையை விதிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டு பிரபஞ்சம் வேலை திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் 36வது கட்டமாக மற்றொரு பேருந்து காலி சித்தார்த்த தேசிய பாடசாலைக்கு சஜித் பிரேமதாசாவால் நேற்று அன்பளிப்பாக வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி கருத்தியல் ரீதியாக கூட பங்குரோத்து நிலையில் உள்ளது. மக்கள் மீது பரம்பற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும் விசித்திரமான வரியாக இது மாறியுள்ளது. அரச வருமானத்தை அதிகரிப்பதற்குள்ள ஒரே வழி வரி அதிகரிப்பு மாத்திரமல்ல. பண்டோரா ஆவணங்கள் மூலம் பெயரிடப்பட்ட நபர்கள் வைத்திருக்கும் டொலர்களையும் நாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு அனைத்து விளைநிலங்களும் பயிர் செய்கை முன்னெடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். திருகோணமலை மாவட்ட விவசாயிகள் எதிர்நோக்கும் காணி பிரச்சினை தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பாரம்பரியமாக விவசாயம் செய்யப்பட்டு வந்த அநேகமான விளைநிலங்கள் போரினால் கைவிடப்பட்டு பின்னர் வனஜீவராசிகள் மற்றும் வனவள பிரதேசமாக எல்லையிடப்பட்டுள்ளது. அவ்வாறான பாரம்பரிய காணிகளை மீள விவசாயிகளுக்கு வழங்குவது தொடர்பில் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. விவசாயிகளின் பிரச்சினைகளை விரைவாக தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி, எதிர்வரும் போகத்தை சிறந்த முறையில் முன்னெடுப்பதன் மூலம் 2023 ஏற்படக்கூடிய உணவு நெருக்கடியை சமாளிக்க தயாராக வேண்டியதன் அவசியத்தை விளக்கியுள்ளார். இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியவர்களினால் பொதுமக்கள் வரிச்சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இலங்கையை பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளியவர்களின் ஆதரவுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நாட்டை முன்னேற்ற முடியாதென லக்ஷ்மன் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இன்றைய பொருளாதார நிலைக்கு சிறிலங்கா பொதுஎன பெரமுனவினர் பொறுப்பு கூற வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல வலியுறுத்தியுள்ளார். இதனால் சர்வதேச அமைப்புகளின் உதவியை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் மக்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலான வேலை திட்டங்களை உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சிறிலங்கா புதியன பெரமுன ஆட்சிக்கு வந்த பின்னர் பல நிறுவனங்களுக்கு 800 பில்லியன் ரூபாய் வரையிலான வரி நிவாரணத்தை வழங்கியுள்ளது எனவும் தற்போது மக்கள் மீது வீணான வரி சுமையை சுமத்துகின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் தேர்தல் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அரைவாசிக்கு குறைக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறு இடம்பெற்றால் மீண்டும் எல்லை நிர்ணயம் மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். அதனால் தேர்தலை நடத்துவது தேர்தல் ஆணைக்குழுவின் முயற்சியை தடுப்பதற்காகவா அரசாங்கம் இதனை மேற்கொள்கின்றது என சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக ரணவக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறைமையில் திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பாக தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொகுதி அடிப்படையிலும் 125 வீத பெண் பிரதிநிதித்துவம் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற நியதியின் அடிப்படையிலும், அதே நேரம் தொகுதி அடிப்படையில் வெற்றி கொள்ள முடியாத கட்சிகளுக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற வாக்கு வீதத்தின் பிரகாரம் உறுப்பினர்கள் தெரிவு செய்து கொள்ளும் சிக்கலான முறையும் இதில் உள்ளது. அதனால்தான் தேர்தல் தொகுதிகளின் எண்ணிக்கையில் பார்க்க 3-2 அதிகமான உறுப்பினர்கள் தேவைப்பட்டது. அதனால் தற்போது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அரைவாசிக்கு குறைக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதாக இருந்தால் தேர்தல் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அரைவாசிக்கு குறைக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறு இடம்பெற்றால் எல்லை நிர்ணயத்துக்கு செல்ல வேண்டி ஏற்படும். அதன் பிரகாரம் செப்டம்பர் மாதத்தில் இருந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு அதிகாரம் தற்போது கிடைக்கப்பெற்றது. அதன் பிரகாரம் எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு முன்னர் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழுவுக்கு முடியும். எனவே தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு எடுக்கும் முயற்சியை தடுப்பதற்காகவே ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளை நான் அழித்ததாக தெரிவிக்கப்படுவது சரியானது இல்லை என தெரிவித்துள்ள நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சோல்ஹெய்ம் காணாமல் போனவர்கள் குறித்த பதில்களை இலங்கை அரசாங்கம் வழங்க வேண்டும், வடக்குக்கு அதிகார பகிர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத போக்குடைய தமிழ் சிங்களவர்கள் உள்ளனர். சிங்கள தீவிரவாதிகள் நான் விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்ததாக தெரிவித்தனர். தமிழ் தீவிரவாதிகள் நான் விடுதலை புலிகளை அழித்தேன் என தெரிவித்தனர். இரண்டும் சரியான விடயமில்லை. நாங்கள் இலங்கையில் சமாதானத்தை ஏற்படுத்த விரும்பினோம். ஆனால் இன்று இலங்கையின் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்துகின்றேன். அதன் ஒரு பகுதியாக இருப்பது குறித்து நன்றி அடைகின்றேன். உலகில் அழகான இடங்களில் இலங்கையும் ஒன்று. இலங்கை தனது எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டும். எப்படி பொருளாதார ரீதியாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். அதேவேளை தாய்மார், மனைவிமார், கணவன்மார், மகள்மார் உட்பட பல யுத்த இறுதி தருணங்களில் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அறிய ஆவலாக உள்ளனர். ஆகவே இலங்கைக்கு காணாமல் போனவர்கள், உயிரிழந்தவர்கள் குறித்து மேலதிக தகவல்களை வழங்க வேண்டும். ஆயுத மோதலின் போது காணாமல் போதல் உயிரிழப்பு என்பது சாத்தியம். இலங்கை இது இவ்வாறு இடம்பெற்றிருக்கலாம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஜனாதிபதி நாட்டின் அரசியல் பொருளாதார நிலைமைகளுக்கு தீர்வை காண்பது குறித்து உறுதியாக உள்ளார். என்னால் இலங்கையின் பொருளாதார சூழல் சவால்கள் குறித்து பேச முடியும். எதிர்காலத்துக்கென சாத்தியப்பாடுகள் குறித்து கருத்து தெரிவிக்க முடியும். ஆனால் ஜெனீவா வர்ணனையாளராக மாறுவதற்கு நான் முயலவில்லை. நான் செய்ய விரும்பாத ஒன்று என தெரிவித்துள்ளார். சீன சுற்றுலா பயணிகள் விரைவில் இலங்கைக்கு வர தொடங்குவார்கள் என இலங்கைக்கான சீன தூதுவர் கீசென் கோங் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் சீன தூதுவர் மற்றும் மஹிந்த ராஜபக்சவுக்கு இடையில் சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது இருவரும் இலங்கைக்கு சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடினர். இலங்கையும் சீனாவும் நட்பு, நம்பிக்கை மற்றும் பரஸ்பர புரிந்துணர்வு ஆகியவற்றின் நீண்ட வரலாற்றை பகிர்ந்து கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும், ஆனால் நாடு விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் என நம்புவதாக தூதுவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சவால்களை வெற்றி கொள்வதற்கு சீனா உதவும் என அவர் உறுதியளித்துள்ளார். உள்நாட்டு பொறிமுறை ஊடான தீர்வு தொடர்பாக புலம்பெயர் தமிழ் மக்களுடன் கலந்துரையாட உள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. நீதியமைச்சில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் இதனை நீதியமைச்சர் பிஜிதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக விரைவில் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கை ஜனாதிபதி அதற்கு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவாதம் வெற்றியடையும் பட்சத்தில் உள்நாட்டு பொறிமுறையின் மூலம் தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என விஜயதாச ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தங்கப் பொருட்களை கடத்துதல் நோக்கத்துடன் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருபவர்களினால் இலங்கைக்கு பாரிய நட்டம் ஏற்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இவர்களால் இலங்கைக்கு மாதாந்தம் 30 மில்லியன் டாலர் நட்டம் ஏற்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். இந்த கடத்தல்காரர்கள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சர்கள் மீதான மக்களின் வெறுப்பை ஜனாதிபதி திட்டமிட்ட வகையில் தீவிரப்படுத்தி வருகின்றார் என பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார குற்றம் சாட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சர்கள் தான் காரணம் என்பதை காட்டி அதனூடாக அரசியல் லாபம் தேட முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக புதியன பெருமுனவை பலவீனப்படுத்தி ஐக்கிய தேசிய கட்சியை மீண்டும் பலப்படுத்த அவர் முயல்கின்றார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காகவே ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் அரசாங்கத்தை அமைத்தோம் என வாசுதேவ நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள அடிப்படை பிரச்சினைகளுக்கு ஜனாதிபதி விரைவான தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டுகின்றார். இதேவேளை மாகாண சபை தேர்தலை போன்று உள்ளூராட்சி தேர்தலை பிற்போட அரசாங்கம் முயற்சிப்பதாக வாசுதேவ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை ஒரு நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற நிலையிலேயே தொடரும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. உலக உதவிகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இலங்கையை நடுத்தர வருமானம் பெறும் நாடு என்ற நிலையிலிருந்து குறை வருமானம் பெறும் நாடாக தரமிறக்க அரசு திட்டமிட்டது. இதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் பெறப்பட்டது. ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீழ்ச்சி காணப்பட்டாலும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடாகவே இலங்கை உள்ளது என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி என்பது ஒரு சலுகை அல்ல எனவும் இது ஒரு வளமையான சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச பில்மாசர் சரத் பொன்சேகாவுக்கு அனுப்பிய இரகசிய தகவல் ஒன்று தொடர்பாக சரத் பொன்சேகா கருத்து தெரிவித்துள்ளார். இணையம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மே 9 சம்பவத்தின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் டேனா கமகேவியின் கணவர் கபிதான் சேனக சில்வா ஊடாக கோட்டபய ராஜபக்ச தகவல் ஒன்றை அனுப்பினார். பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் தெரிவித்தார். அதற்கு சில நிபந்தனைகளை நான் விதித்தேன். பின்னர் அவர் தொலைபேசியில் அழைத்து பேசினார். சரத் பொன்சேகாவை பிரதமராக நியமித்து விடுவேன் என்ற அச்சம் மகிந்த மற்றும் சமலுக்கு இருப்பதாக சொன்னார். அவருக்கும் அது ஒரு அச்சமாக இருந்தது என எனக்கு புரிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.